ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகத்தில் இருக்கும் தேவையற்ற முடிகளை நிரந்தரமாக அகற்ற உதவும் இந்த பவுடரை வீட்டிலேயே சுலபமாக தயார் செய்து கொள்ளலாம். பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைபாடினால் தேவையற்ற ரோமங்கள் முகத்தில் வளர ஆரம்பிக்கின்றன. இதற்கு காரணம், பெண்கள் பூ பெய்த பிறகு மாதவிடாய் காரணமாக அவர்களின் உடம்பில் இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் அளவு படிப்படியாக குறைந்து வருவதாகும். இவ்வாறு முகத்தில் ரோமங்கள் வந்தவுடன் அதனை பார்த்து பதட்டமடைந்து சிலர் உடனே பிளக்கிங், வேக்சிங், ட்ரம்மிங் போன்ற செயல்களை செய்து விடுகிறார்கள். இதனால் அந்த இடத்தில் முடி வளர்ச்சி அதிகமாகுமே தவிர நிரந்தர தீர்வு கிடைப்பதில்லை. இவ்வாறான தேவையற்ற முடிகளை நிரந்தரமாக அகற்றுவதற்கு ஒரு விசேஷ பவுடரை வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளலாம். பெண்கள் பலருக்கு இவ்வாறான தேவையற்ற ரோம பிரச்சனை அதிகப்படியாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் சிறு வயதிலிருந்தே பெண் குழந்தைகள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அப்படி இருக்க டீனேஜ் வரும்பொழுது அவர்களின் அழகில் அதிகம் ஈடுபாடு காட்டுகிறார்கள். இவ்வாறான நேரத்தில் முகத்தில் உருவாகும் இந்த தேவையற்ற முடிகளினால் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் கல்லூரிகளுக்கு செல்லும் பெண்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படுகிறது. மற்ற பெண்களின் கூட்டத்திற்கு நடுவே அவர்கள் நிற்பதையே தவிர்த்து வருகிறார்கள். இந்த பிரச்சனை அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நிலைமையை உருவாக்கி விடுகிறது. இதற்காக ஈஸ்ட்ரோஜன் சத்து நிறைந்த அக்ரூட், அதாவது ஆங்கிலத்தில் வால்நட் என்று சொல்லக்கூடிய இந்த உலர் பொருளை தோலுடன் வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு 7 வால்நட்டை எடுத்து அதனை இடித்து அதன் உள்ளே இருக்கும் உண்ணக்கூடிய பகுதியை தனியாகவும் அதன் மேலிருக்கும் தோலை தனியாகவும் எடுத்து வைக்க வேண்டும். பின்னர் இந்த தோலை சற்று பொடியாக உடைத்து கொள்ள வேண்டும். அதன் பின் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து கடாய் நன்றாக சூடு ஏறியதும் அதனால் இந்த தூளை சேர்த்து அதிகமான தீயில் வறுக்க வேண்டும். இவை நன்றாக வறுபட்டு கருகி வரும் வரை இவற்றை வறுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தோல் முழுவதும் கருத்து கருகியவுடன் அடுப்பை அணைத்து இவற்றை ஆற வைக்க வேண்டும். அதன் பின் இதனை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு சல்லடை பயன்படுத்தி சலித்து வைத்து கொண்டு ஒரு டப்பாவில் போட்டுக்கொள்ள வேண்டும். டப்பாவில் உள்ள பவுடரிலிருந்து 1 ஸ்பூன் பவுடரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து அதனுடன் 2 ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும். இதனை 12 மணி நேரம் நன்றாக ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு முகத்தில் எங்கு தேவையற்ற முடி இருக்கிறதோ அந்த இடத்தில் இதனை லேசாக தடவி 1 முறை மசாஜ் செய்து அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறவிட வேண்டும். பின்னர் சாதாரணமான தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவ வேண்டும். அதன் பின் 1 மணி நேரத்திற்கு சோப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். இவ்வாறு தினமும் 3 வேளை 7 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் இருக்கும் தேவையற்ற முடிகளை நிரந்தரமாக அகற்ற முடியும். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. தேங்க்யூ.